எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் அதே எத்தனை முறை சொன்னாலும் மீண்டும் அந்த நீட் தேர்வு இருக்கா இல்லையா என்கிற அந்த வாதத்தை மீண்டும் இன்றைக்கு அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக மிக தெளிவாக சட்டமன்றத்தில் தன்னுடைய பதிலுரையில் மிக சிறப்பாகவே எடுத்து சொன்னார். 2006 இது போன்ற நுழைவுத் தேர்வுகளில் அதற்கு முன்னால் இருந்த அரசின் மூலம் வந்த காரணத்தினால் 2007 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த தேர்வுகளிலிருந்து மாணவர்களை காப்பதற்கு டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் அறிக்கையை பெற்றதற்கு பிறகு அதை வைத்து நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த தேர்வையே இல்லாமல் ஆக்கினார். அந்த வகையில்தான் இன்றைக்கு நீட் என்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை தொடர்ந்து இன்றைக்கு 2010 இறுதியில் அது வந்தாலும் 2011 அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நீதிமன்றங்களின் மூலம் உத்தரவை பெற்று அன்றைக்கு அந்த தேர்வு திமுக ஆட்சியில் இருக்கிற வரை தமிழகத்தில் வரவிடாமலேயே தடுத்த பெருமை மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை சாரும். அதற்கு பிறகும் கூட ஆட்சி பொறுப்புக்கு வந்த 2011 மே திங்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறைந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இருக்கிற வரையும் கூட அந்த நீட் தேர்வுக்கு தமிழகத்தில் இடமே இல்லை என்கின்ற வகையில் அவரும் உறுதியாகவே இருந்தார். ஆனால் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்திற்கு முதலமைச்சராக வந்தாரோ அவர் இந்த தமிழகத்தின் உரிமைகளையெல்லாம் விட்டு கொடுத்து தமிழகத்திற்கு பாதிப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு ஏதோ நீட் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த ஆண்டு இந்த மாதம் கடந்த மாதம் ஏழாம் தேதி பொறுப்புக்கு வந்த திமுக 8 நீட்டை அனுமதித்து விட்டதைப் போலவும் ஒரு தவறான தகவல்களை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார். இது மக்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. மாணவர்களின் பேரில் ஏதோ உண்மையான அக்கறை இருப்பதைப் போல் அவர் தொடர்ந்து பாவலா காட்டி கொண்டிருக்கிறார். 7.5% மூலம் இத்தனை மாணவர்கள் பயன்பெற்றார்கள் என்று சொல்லுகிற அந்த செய்தி கூட மக்களுக்கு நன்றாக தெரியும், செய்தியாளர்களாகி உங்களுக்கு தெரியும். 10% தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைய தமிழக முதல்வர். அப்படி 10% வேண்டும் என்று போராடி பேசி அதற்கு பிறகுதான் 7.5% ஒத்துக்கொண்டார்கள். 7.5% தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியும் கூட ஆளுநர் மாளிகையில் 40 மேலாக அந்த தீர்மானத்தும் எப்படி ஏற்கனவே நீட்டுக்கு இவர்கள் சட்டமன்றத்தில் அனுப்பி வைத்த தீர்மானம் குடியரசுத் தலைவர் அவர்களால் மறுக்கப்பட்ட செய்தி சட்டமன்றத்தில் சொல்லவில்லை. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் திருப்பி அனுப்பப்பட்டது, அந்த தகவலும் சட்டமன்றத்தில் சொல்லவில்லை. இந்த நிலையில்தான் 7.5% அந்த உள்ஒதுக்கீடு விஷயத்தை கூட ஆளுநர் மாளிகையில் 40 மேலாக தாமதப்படுத்தப்பட்டது. அதற்கு கூட என்னவென்று குரல் கொடுக்காமல் இருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள். அப்பொழுதும் கூட இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நடத்தி ஆளுநரை சந்தித்து இது உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்ததற்கு பிறகுதான் ஆளுநர் அடுத்த 2-3 அந்த உள்ஒதுக்கீட்டிற்கு ஒப்புதல் தந்தார். அதை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசின் சாதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், பரவாயில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு திமுகவை பொறுத்தவரை நீட்டு தேவையில்லை, நீட்டு கூடாது என்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் இன்றைக்கு இப்பொழுது தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நேற்றைக்கு நிறைவேற்றலாமா இன்றைக்கு நிறைவேற்றலாமா எப்போது நிறைவேற்றினாலும் அது குடியரசுத் தலைவருக்கு போனால் திரும்ப வராத நிலையில் இருக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களுக்கு போனால் அதை அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்லப்பட்ட காரணங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற காரணங்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீட்டுக்கு விலக்களிக்கிற விஷயமாக அது வர வேண்டும் என்கின்ற வகையிலே தான் திரு ராஜன் தலைமையில் நீதியரசர் ராஜன் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அந்த குழு இன்றைக்கு மிக வேகமாக இப்போ கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 50,000 மேற்பட்ட மாணவர்கள் அதேபோல் சமூக அக்கறை உள்ள பலரிடத்தில் அவர்கள் கருத்துக்களை கேட்டு பெற்று இன்றைக்கு அதற்கான ஒரு பெரிய அளவில் ஒரு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிக்கை அதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போன்ற அந்த மேல் நடவடிக்கைகள் அதை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடம் ஏற்கனவே கடந்த 14 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு சென்றபோது பிரதமரிடத்தில் வலியுறுத்திய அந்த விஷயம் இது போன்ற நடவடிக்கைகள்
நீட்டிலிருந்து தமிழகம் விலக்கப்படுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 20 என்பது மிக குறுகிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் தொடர்ந்து அவ்வப்போது சொன்னது, நீட்டு தேர்வு விலக்கு வந்தால் மிக மிக மகிழ்ச்சி, அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அதிகபட்சமான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகபட்ச நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ பயிற்சிக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று மாணவர்களை தடுத்து நிறுத்திவிட்டால், ஒருவேளை இந்த முயற்சிகள் கொஞ்ச காலம் ஒரு மாதமோ பத்து நாளோ காலதாமதமாகிற சூழலில் தேர்வு நடைபெற்று தேர்வுக்கான அறிவிப்பு வந்துவிட்டால், ஏற்கனவே வந்திருக்கிறது, நடைபெறும் என்கின்ற நிலை வந்துவிட்டால், மாணவர்கள் நீங்கள் எங்களை பயிற்சி வேண்டாம் என்று சொன்னீர்களே, இப்பொழுது தேர்வு வந்துவிட்டதே நாங்கள் பாதிக்கிறோம் இல்லையா என்கின்ற கேள்வி வரக்கூடாது என்பதற்காகத்தான் பயிற்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதில் இவர் பெரிய அளவில் குழப்பம் தேவையில்லை. திமுகவை பொறுத்தவரை நீட்டு வேண்டாம் என்பதுதான், நீட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் ஒரு நிலையான நிலைப்பாடு. என்னங்க? ஆமாம், அதனால் பாதிப்பு இல்லையே, மாணவர்கள் தயாராவதில் பாதிப்பு இல்லை, இதனால் அவங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. தயாரானால், தேர்வு வந்தால் அவருடைய தயாரிப்புகளை மதிப்பெண்களாக பெற்று முடித்துக் கொள்ளலாம். இல்லை, விலக்கு வந்தால் மகிழ்ச்சியோடு படித்ததை மனதில் நிறுத்தி அடுத்தடுத்து அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்திற்கு அது ஒரு இதுவாக. 100% இதில் நம்ம வந்திருக்கிற சூழல், அந்த கால அவகாசம், இதை தான் பார்க்கணும். மே மாதம் 7ஆம் தேதி பொறுப்பேற்றிருக்கிறோம், ஆகஸ்ட் 20 தேர்வு. இது வந்து 2010 இறுதியில் வந்தது, 11 வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம். இதில் வந்து விட்டு கொடுத்தது இவர்கள். இந்த 11 வருஷ போராட்டத்தில் ஒரு மாதத்தில் 1.5 மாதத்துக்குள்ளே தீர்வுங்கிறத தினந்தோறுமாக நான் ஏற்கனவே வந்த நாளிலிருந்து எத்தனை கடிதங்கள் எழுதினார், எத்தனை முறை பிரதமரிடத்தில் பேசினார், நேரடியாக சென்று வலியுறுத்தினார், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். அதற்கான முயற்சிகள் நீதியரசர் குழு விசாரணை அந்த வேகமாக அதுவும் அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாணவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஏனோ எடப்பாடி மட்டும் இன்னமும் உணர மறுக்கிறார். அவ்வளோ விலக்கு அளிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். உங்கள் விருப்பமும் கூட அதுவாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டு குழந்தை படிக்கும் போதும் கூட அவங்க மருத்துவர் ஆகணுங்கிற கனவு வீணாயிரும். அது கிராமப்புற மாணவர்கள், அந்த ஏழை எளிய மாணவர்கள், இந்த கல்வி முறை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரியான சிலபஸ் நம்ம படிச்சுருக்கிற அந்த சமச்சீர் கல்வி முறையும் சிபிஎஸ்சி கல்வி முறைக்கு இருக்கிற அந்த வித்தியாசம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி சாதாரண இந்த படிப்புகளில் படித்த மருத்துவர்கள் தான் உலகத்தின் பல்வேறு இடங்களில் பெரிய அளவிலான மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த சமச்சீர் கல்வியை படித்த மாணவர்கள் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய அரசு மருத்துவமனைகளில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் படித்து போன மாணவர்கள் தான். அதனால் இந்த நீட்டு வரத்துக்கு முன்னாடியே உலகத்தின் சிறந்த மருத்துவ வல்லுநர்கள் தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் என்கின்ற பெயர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நீட்டு தான் அந்த மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய பிராண்டுன்னெலாம் சொல்ல முடியாது.